வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக கடற்கரை பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோரப் பகுதிகளில் பரவலாகவும் உள்பகுதிகளில் சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்கால் மற்றும் தரங்கம்பாடியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாகவும் தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் தெற்கு ஆந்திரா, தமிழக கடற்கரை, மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும். வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தமிழக கடற்கரை பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக அடுத்து வரும் 3 தினங்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையின் கடலோரப் பகுதிகளில் பரவலாகவும் உள்பகுதிகளில் சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. அதிகபட்சமாக காரைக்கால் மற்றும் தரங்கம்பாடியில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வட தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாகவும் தென் தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். வட தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்கள் தெற்கு ஆந்திரா, தமிழக கடற்கரை, மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு இன்று செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை தொடரும்.